மத்திய அரசோட பட்ஜெட்டை நீங்க ஒரு தொழில்துறை அமைச்சரா எப்படி பாக்குறீங்க சார்? சாதாரண மனுஷனா பாப்பா, தமிழனா பாக்குறேன் நான். நீங்களும் அதே தமிழனா பாருங்க. அதை பாக்குற மாதிரி இருக்க ஏதாவது வெறும் குப்பை தான் இருக்கு. யுஏஇக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் இடையே பல புதிய திட்டங்கள், பல புதிய இன்வெஸ்ட்மெண்ட், பல புதிய முதலீடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் இன்று மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி பாய்ச்சலில் யுஏஇயும் சேர்ந்து கொண்டால் இன்னும் பல மடங்கு பிரகாசமான ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்து இருக்கிறது. மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் நிச்சயமாக உருவாகும். மிக நல்லா தெரியும், அன்பு முதலமைச்சர் அவர்கள் யுஏஇ சென்றிருந்த போது, துபாய்க்கு சென்றிருந்த போது அங்கேயே அவர் வந்து இந்த கோரிக்கையையும் வைத்தார். அதற்கு பிறகு நாங்கள் டாவோஸில் இரண்டாவது கட்டமாக மீட் பண்ணோம். அங்கே நீ நேரடியாக சென்னைக்கு வர சொல்லு அவங்கள அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. அதன்படி நான் கேட்டுட்டு இருக்கிற பிறகு இன்றைக்கி இப்போ வந்திருக்காங்க. வந்து இப்போ நம்ம பேர் இப்போ தான் ஈவெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதனால் வரும், என்ன ஆகும், என்ன நடக்கும், இது எப்போ ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கோம். நிச்சயமாக இந்தியாவிலே இந்தியா அளவில் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸில் கிட்டத்தட்ட 30% தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆகும். இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சென்ற ஆண்டு இடத்துல $9 பில்லியன் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு நிச்சயமாக கிட்டத்தட்ட $12 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி தமிழ்நாட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஆக போகிறது. மத்திய அரசோட பட்ஜெட்டை நீங்கள் ஒரு தொழில்துறை அமைச்சராக எப்படி பார்க்குறீங்க சார்? சாதாரண மனுஷனா பார்ப்பேன், தமிழனா பார்க்குறேன் நான். நீங்களும் அதே தமிழனா பாருங்கள். அதை பார்க்குற மாதிரி இருக்க ஏதாவது வெறும் குப்பை தான் இருக்குது.